என்ன பார்க்க போறோம்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹார்லி டேவிசன் அதோட வரிசையில அதுக்கு அடுத்து சிப்பர் பஸ்டம் வெல்கம் டு அசார் கேப்சூஸ் டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஜெயன் பைக்க பத்தி தான் பார்க்க போறோம் பாருங்க அனகோண்டா சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் எவ்வளவு பெரிய வண்டி பார்த்தாலே எந்த அளவுக்கு ஒரு லக்ஸரிங்கிறது நல்லாவே தெரியும் இப்போ நம்ம இந்த ஜாவா பைக்கோட சிறப்பு அம்சங்களை பார்க்க போறோம் இந்த ஜாவா பைக் பார்த்தாலே குவாலிட்டி எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க இந்த சீட்டு இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டைலு இதெல்லாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஹேண்ட்மேட் காருக்கு எப்படி வேர்ல்டு வைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினோம்னா நம்ம சாதாரணமாக வாங்கிட முடியாது ஒரு 6 மந்த் ஆச்சு எடுக்கும் அது எதுக்காகனா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட்காக அதே மாதிரி இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அம்பாசிடர் அதே மாதிரி தான் இந்த பைக் நார்மலாக நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் லாட் ஆஃப் பைக்ஸ் பார்த்துருப்பீங்க நிறைய பைக்கு நிறைய மாடல்ஸில் வேறு லெவலில் எல்லாமே பக்காவாக வரும் பட் சேஃப்டி கிடையாது என்னென்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலுமே சும்மா அப்பளம் மாதிரி பொஸ்க்குன்னு போயிடும் பட் இந்த ஜாவா அப்படி கிடையாது வேறு லெவலு இதோடய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோடய ஒரிஜினாலிட்டி எந்த அளவுக்கு ப்யூருங்கிறது இப்போது நம்ம இந்த பைக்கை பற்றி ஹிஸ்டோரி பார்க்க போகிறோம் இந்த பைக்கோட ஹிஸ்ட்ரி இந்த பைக்கோட ஒரிஜினல் பார்த்துக்கிட்டிங்கன்னா செகோஸ்லோவியாவில் தான் இந்த பைக் வந்து தயாரிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு அண்ட் தென் இந்த பைக்கோட ஸ்பெஷாலிட்டி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இந்த பைக்கு 2nd உலகப்போர் சமயத்தில் தான் தயாரித்தாங்க அப்போ உள்ள ஹிட்லரோட நாசிச படை இந்த செகோஸ்லோவியாவை கைப்பற்றிட்டாங்க அந்த பிரச்சனைக்கு இடையிலையும் இந்த பைக்கு எப்படியாச்சும் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடினாங்க நாசிச படைக்கு நடுவிலையும் இவங்க அவங்களோட அந்த யூனிஃபார்மை போட்டு அந்த ஆர்மியோட யூனிஃபார்ம் போட்டு இந்த பைக்கை ஜாவா பைக்கை ட்ரையல் பார்த்தாங்க மோர் தென் 1 லேக் கிலோமீட்டர் ட்ரையல் பார்த்தாங்க அதோட பலன் 1946 பாரிஸில் ஒரு கண்காட்சி நடந்தது பைக் கண்காட்சி அதில் வந்து இந்த பைக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போது இந்த பைக் கோல்டு மெடல் வரைக்கும் வாங்கியிருக்கு அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் உள்ள பைக்குன்னு பார்த்துக்கோங்க பாபர் ஸ்டைல் பைக்கில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம ட்ரிம் ஹார்லி டேவிசன் அதோட வரிசையில் அதுக்கடுத்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக உள்ளது நம்ம ஜாவா மட்டும்தாங்க அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம விண்டேஜ் லவர்ஸ்க்கெலாம் வேறு லெவலில் பிடிக்கும் இந்த ஜாவா அப்படிப்பட்ட வண்டி தான் இந்த ஜாவா 350 சிசின்னு சொல்லுவாங்க பட் இதோட ஒரிஜின் 339 சிசி தான் இந்த ஜாவாவோட சிசி அண்ட் தென் இதோட டார்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா 32.64 NM டார்க் வேறு லெவல் டார்க்கு வண்டி ஓட்டும் போது அந்த அந்த ஒரு ஃபீல் நமக்கு நல்லாவே கிடைக்கும் நம்ம வண்டியில் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த ரேடியேட்டர் இந்த ரேடியேட்டரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நீங்கள் லாங் டிரைவ் பண்ணாலும் எந்த ஒரு வைப்ரேஷன் இருக்காது ஓவர் ஹீட் இருக்காது அதை தானாகவே கூலன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த ரேடியேட்டரோட ஸ்பெஷல் அண்ட் தென் மவுண்டெயின் ரேஞ்சஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் ரொம்பவே இஷ்டப்பட்ட பைக் அண்ட் தென் லாங் டிரைவ் போகிறவங்க அவங்களுக்குலாம் வேறு லெவலு ஓட்டி பார்த்தா தெரியும் நார்மலாகவே நம்ம ஸ்பீடாமீட்டர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா பைக்லேயுமே இந்த சைட்லேருந்து தான் வரும் பட் இதில் சம்திங் டிஃப்ரெண்ட் ஜாவானாலே டிஃப்ரெண்ட் தானே டிஃப்ரெண்ட் கொடுக்காம இருந்தால் எப்படி பார்த்தீங்களா 0 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பட் 140, 120 இங்கே ரைட் சைடில் இருக்கும் பட் அப்படியே இங்கே ரிசிப் ப்ரோக்கரில் ரைட் சைடில் 0 ஸ்டார்ட் ஆகுது அண்ட் தென் இதுக்குள்ளேயே பாருங்கள் ஜாவாவோட சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா
வேறவர் இந்த நீளமான ஜாவா பைக்குக்குள்ளே நம்ம எங்கே போய் பார்த்தாலும் ஜாவாவோட சிம்பிள். இங்கே பாருங்கள் இந்த பிராக்குங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ஸ்டைலில் கோல்டன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாவா சம்திங் ஸ்பெஷல், எதனாலனா ஹேண்ட்மேடுங்கிறதுனால அவங்களோட நேமை ஒவ்வொரு இடத்துலையுமே பதிச்சு வச்சுருக்காங்க. டேங்கில் பாருங்கள், 14 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இன்ஜினை பாருங்கள், இன்ஜின்லையும் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன், ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன், பட் எந்த ஒரு ஹீட்டுமே இல்லை. சைலன்சரை பாருங்கள், எந்த ஒரு ஹீட்டுமே இல்லை. அண்ட் தென் இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க இதில். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சைடுமே எக்ஸாஸ்ட் வச்சுருக்காங்க, சைலன்சர் வந்து ரெண்டு சைடுமே உண்டு. அதோட சைலன்சர் லுக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்லி டேவிசன் ஸ்டைலில் இருக்கும் சைலன்சர் லுக். நம்ம அவுட்லுக் பார்க்கும்போது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும், ஒரு ஹார்லி டேவிசன் பைக் பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் வருமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் வரும். இது டைல் லைட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த லைட்டை சீட்டுக்கு பின்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை பாருங்கள், நம்மளுக்கெல்லாம் ரொம்ப டவுட்டாகவே இருக்கும் எப்படி அந்த பைக்கு தாங்கும், எந்த ஒரு இதுவுமே கெப்பாசிட்டி இல்லாமல் எந்த ஒரு வெயிட்டுமே மேனேஜ் பண்ணாமல் எந்த அளவுக்கு இது தாங்கும்னு சொல்லிட்டு நம்மளாம் நினப்போம். பட் அது இல்லை, உண்மை வேறு லெவலில் இருக்கும். நானும் அப்படி தான் பயந்தேன், பட் வண்டி உட்காந்து போனதுக்கப்புறம் இந்த கப்பலில் போனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, சும்மா அப்படி தான் இருந்துச்சு, வேறு லெவலு. பாருங்கள் நம்பர் பிளேட். அதன் இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எண்டு வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்குது. இதுதான் வண்டியோட லுக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒவ்வொரு இதுக்கும் சொல்லிட்டு ஒரு கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த வண்டியோட கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த பேக் சைடு தான் வேறு லெவலில் இருக்கும். நம்ம முன்னாடி போகும்போது அந்த வண்டி பின்னாடி ஒரு கெத்தாக காட்டும் பாருங்கள், அந்த டயரோட டைமென்ஷன்லாம் ரொம்ப பெருசாகவே இருக்கும். அதான் சேம் லைக் ஹார்லி டேவிசனே தாங்க, அதுதான் இந்த வண்டியோட லுக்கு வேறு லெவல் லுக்காக காட்டுறது நமக்கு. என்ன தான் இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலுமே இந்த வண்டியோட சின்ன மைனஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன மைனஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ் படத்துல என்ன வர மாதிரி வில்லன் என்ன தான் வேறு லெவல் கெத்தாக இருந்தாலும் அந்த வாய்ஸ் டம்மியாக கொடுத்து பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி தான் ஹாரன் தாங்க, வேறு எதுவும் இல்லை, ஹாரன் தான் கொஞ்சம் டம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த வண்டிக்கு சம்மந்தமே இல்லாதது இந்த ஹாரன் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, பட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டிங் சிஸ்டம், இதில் செகண்ட் சீட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அது நம்மளோட இஷ்டம், பட் வண்டிக்கு கெத்து இந்த ஒரே ஒரு சீட் மட்டும்தான். அந்த சிங்கிள் சீட்டில் வண்டி போய் ஓட்டி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். டுடே நம்மளோட ஹீரோ ஜாவாவை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய் பாய்.